Hello all, Vinod here from Endurance Engineering Academy. So first in the video எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்மளோட ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ ஷேர் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு அதை ஷேர் பண்ணிவிட்டு, சார் இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, இது மற்ற பசங்களுக்கும் போச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், மற்ற பசங்க இந்த சென்ஸ் லைக் the students who are specially preparing for any competitive exams, enda competitive exam andala eduthukonga. So in the video vandu not only for gate TNEB TRB illa BARC andha mari specific ana exam illa UPSC whatever may be the competitive exam it is, in the story avanga send pannadukku apparama it's something like na nariya motivation stories பார்த்துருக்கேன், ஈவன் புக்ஸ் படிச்சிருக்கேன், பட் அட் த சேம் டைம் இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப அகெயின் ஒன் விச் ஐ ஆல்சோ ஃபீல் தட் இட் நீட்ஸ் டு ரீச் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதை ரீச் ஆகணும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு பார்த்த உடனே. ஓகே, ஸோ அதை கேள்விப்பட்ட உடனே, ஸோ அண்ட் ஆப்வியஸாக அது அவங்க சென்ட் பண்ணதுக்கப்புறமா தான் நான் போய் பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு மூவியே ரிலீஸ் ஆயிருக்கு ஆக்சுவலி 2015 ஆர் 16, எக்ஸாக்டாக இயர் தெரியல, அந்த இயரில் வந்து மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே, அதை பேஸ் பண்ணி ஸோ நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா தசரத் மஞ்சி, நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ மவுண்டைன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் கோயிங் டு கால் லைக் மவுண்டைன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை நம்ம கூப்பிட்டுருக்கோம், ரைட். ஹிஸ் நேம் இஸ் தசரத் மஞ்சி. ஓகே, பேசிக்காக இந்த ஸ்டோரி வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது நான் ஷுவராக சொல்கிறேன். அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி யூ ஆர் கோயிங் டு பி யுவர் பர்ஸ்பெக்டிவ் வில் பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஓகே, நீங்கள் இது வரைக்கும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க. ஓகே, ஸோ ப்ரிப்பேர் பண்ணி அழுத்து போயிடுச்சு அப்படின்னாலும் இந்த ஸ்டோரி நீங்கள் கேட்டதுக்கப்புறமா உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் நிறைய மாறுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ பேஷண்ட்டாக ஜஸ்ட் லிசன் டு மீ. ஓகே, ரைட். ஸோ தசரத் மஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவரை பற்றி தான் வந்து இந்த கம்ப்ளீட் ஸ்டோரியே. ஸோ இந்த ஸ்டோரி எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பீகார் ஸ்டேட்டில் கயா அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு பிளேஸ், எனக்கு எக்ஸாக்டான அந்த பிளேஸ் ஞாபகம் இல்லை, காலா காதி சம்திங். ஓகே, சாரி நான் அதை ஒழுங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ணல, ஜஸ்ட் லீவ் இட், நம்மளுக்கு கண்டென்ட் தான் முக்கியம், ரைட். ஸோ பீகார் ஸ்டேட்டில் ஒரு கயா டிஸ்ட்ரிக்டில் ஒரு பிளேஸ். ஓகே, ஸோ பேசிக்காக அந்த பிளேஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்டைன். ஓகே, மவுண்டைன் ரீஜியன். ஓகே, ஸோ பெரிய பெரிய மலை இருக்கும். ஸோ அந்த மாதிரி மவுண்டைன் ரீஜியனில் சுற்றி ஒரு 40-50 வில்லேஜஸ் இருக்குது. ஓகே, அந்த மவுண்டைனை சுற்றி. அண்ட் இந்த வில்லேஜஸில் இருக்கக்கூடிய பீப்புளெலாம் சிட்டிக்கு போனால் தான் வந்து அவங்களுக்கு தேவையான பேசிக் நெசசிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது திங்ஸ் வாங்கணும், இல்லை மெடிக்கல் ஹெல்ப் வேணும். ஓகே, ஸோ இல்லை ஒரு ப்ராப்பரான டிரான்ஸ்போர்ட் கூட அந்த இடத்துல இல்லை. ஸோ இஃப் தே வாண்ட் டு கோ டு சிட்டி தென் தே ஹாவ் டு எய்தர் தே ஹாவ் டு என்ன சொல்கிறது அந்த மலையை சுற்றி போகணும். ஓகே, ஒன்று அந்த மலையை சுற்றி போகணும், அப்படி இல்லைன்னா வந்து அந்த மலையை ஏறி இறங்கணும். ஓகே, ஸோ மலையை சுற்றி போகணும்னா ரொம்ப சின்ன மலை நினச்சிடாதீங்க, பேசிக்காக அந்த மலையை சுற்றி போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து 55 கிலோமீட்டர் தேவைப்பட்டிருக்கு. ஓகே, மலையை சுற்றி போகணும் அப்படின்னா. ஸோ எந்த ஒரு பேசிக் நெசசிட்டியாக இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கணும். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு வாழ்கிறதுக்கு மட்டும்தான் வந்து அவங்களோட வில்லேஜ். ஓகே, அந்த 50-60 வில்லேஜஸோட நிலமை, அவங்க சுற்றி அவங்க வந்து அந்த சிட்டிக்கு போகணும் அப்படின்னாலே தே ஹாவ் டு வாக். ஓகே, ஸோ ஒரு 55 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருந்தது. அப்படி இல்லை கொஞ்சம் டைமை குறைக்கணும் அப்படின்னா வந்து அந்த மலையை ஏறி இறங்கலாம். ஓகே, மலை ஏறி இறங்கினா கொஞ்சம் டைம் குறையும், பட் மலை ஏறி இறங்குறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது, எல்லாராலையும் முடியாது, ஸ்பெஷலி லேடிஸ் கிட்ஸ்னால முடியாது. ஓகே, கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கிற கொஞ்சம் நார்மல் ஃபிசிக் இருக்கிற ஆளுங்க அவங்களால வந்து ஈஸியாக ஏறி இறங்க முடியும், ரைட். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷன் வந்து இட் வாஸ் தேர் ஃப்ரம் த பீரியட், பிரிட்டிஷ் பீரியட்லேருந்தே வந்து இந்த சுச்சுவேஷன் இருந்துகிட்ருக்கு. ஸோ பிரிட்டிஷ் பீரியடில் அவங்க இவங்க கேட்டு பார்த்துருக்காங்க, பட் ஆப்வியஸாக வந்து தே ஆர் நாட் ரெடி டு டெவலப் திஸ் பர்டிகுலர் வில்லேஜ். ஸோ ஓகே ஃபைன், அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதுக்கப்புறமா நம்ம கவர்மெண்ட் எதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜ் வெயிட் பண்ணியிருக்காங்க, ஆப்வியஸாக நம்ம கவர்மெண்ட்டே எதுவும் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு நாள் வந்து தசரத் மஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜோட நேம் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, அந்த 50-60 வில்லேஜஸில் ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஆளோட ஒய்ஃப் வந்து அந்த மலையை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக வந்து அவங்களால சுற்றி போக முடியாது, சுற்றி போனால் 55 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னும் போது நீங்களே யோசிச்சு பாருங்கள், 55 கிலோமீட்டர்ஸ் அவங்க நடந்து போகணும் அப்படின்னும் போது அதுலேயும் வந்து அந்த
அது ஒரு ப்ராப்பரான வே கிடையாது. வெஹிக்கிள்ஸ்லாம் அவங்களால ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ நடந்து தான் போய் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் 55 கிலோமீட்டர் போகிறதுக்கு நான் ஏறி இறங்கிட்டேன்னா எனக்கு டைம் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மலை ஏறி இறங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி மலை ஏறி ஏறி ட்ரை பண்ணும் போது அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க தவறி விழுந்து இறந்துட்டாங்க. ஓகே, ஸோ இறந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் தவறி விழுந்திருக்காங்க. ஆக்சுவலி தவறி விழுந்து செம்மையா அடிபட்டிருக்கு. அடிபட்டதுக்கு அப்புறமா வந்து அங்கே இருக்கிற வில்லேஜஸ்லாம் பார்த்துட்டு ஓகே உடனே வந்து நம்ம இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணால், ஆல்ரெடி அடிபட்டனால அவங்கள வந்து மலை ஏறி இறக்க முடியாது, தூக்கிட்டு போக முடியாது. ஸோ மலையை சுற்றி தான் கூட்டிட்டு போகணும். ஸோ 55 கிலோமீட்டரை சுற்றி அவங்கள கூட்டிட்டு போகிறாங்க. செம்மையா அடிபட்டிருக்கு, அவங்கள 55 கிலோமீட்டர் சுற்றி அவங்கள கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டிட்டு போகிற வழியிலேயே வந்து அவங்க இறந்துட்டாங்க. ஸோ ஆப்வியஸாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிறதுக்கான ஒரு ப்ராப்பரான வே இல்லாதனால அவங்களால டைமுக்கு ஹாஸ்பிட்டலில் ரீச் பண்ண முடியல. ஓகே, ஸோ இதுக்கான ரீசன் ஏன் இப்படிலாம் நடக்குது, என்னது இந்த மாதிரி ஏன் அவங்க இந்த வில்லேஜை வச்சுருக்காங்க அப்படின்றத பற்றிலாம் நம்ம பேச வேணாம். ஓகே, அதை பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம என்னென்னமோ பேச வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம பேச வேணாம். அது இல்லாமல் இதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்னா, அன்றைக்கி நைட்டே வந்து தசரத் மஞ்சி, அதாவது இந்த இறந்து போனவங்களோட ஹஸ்பண்ட் வந்து வில்லேஜஸில் இருக்க பெரிய ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி வைக்கிறாரு. ஸோ மீட்டிங் மாதிரி வச்சு இந்த மாதிரி நம்ம இந்த மலையை உடைச்சிட்டு ஒரு பாத் ரெடி பண்ணுவோம். ஓகே, அதாவது மலையை வந்து நம்ம பிரேக் பண்ணி ஒரு பாத் ரெடி பண்ணுவோம். ஸோ தட் நம்ம 55 கிலோமீட்டர் சுற்றி போகாமல் கொஞ்சம் கம்மி டிஸ்டன்ஸ்லேயே நம்ம போகிற மாதிரி ட்ரை பண்ணுவோம், ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து மற்றவங்களோட ஹெல்ப் கேட்குறாரு. ஆனால் மற்றவங்க எல்லாரும் சிரிச்சுட்டு, அது ஒரு மலையை உடைக்கணுன்றீங்களே, மலையை உடைக்கிறதுனா என்ன, நம்ம ஒரு சாதாரண மனுஷங்களோட வேலையா, அதாவது நம்ம நார்மலாக நம்மளால் முடியுமா, கவர்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு ஒர்க்கை வந்து நம்மளை பண்ண சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி சிரிச்சிருக்காரு. இவர் கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் வச்சுக்கோங்களேன், 50-55 எக்ஸாக்டான ஏஜ்லாம் தெரியாது. ஸோ என்னப்பா நீ இப்படி சொல்கிற, என்ன பெரியவரை நீ இப்படி சொல்கிற, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு அவங்க எல்லாரும் வந்து அவங்கவுங்களோட வேலையை பார்க்க போயிட்டு இருக்காங்க. ஓகே, பட் ஃபைனலாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அடுத்த நாள் காலையில் தசரத் மஞ்சி ஆஸ் யூஷுவல் அவரோட என்ன பண்ணியிருப்பாருன்னு ஆபீஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு ஈட்டி அப்புறம் ஒரு உளி, ஓகே, த ஒன் விச் இஸ் யூஸ்டு ஃபார் பிரேக்கிங் ரைட், ஸோ அது அதுக்கப்புறமா வந்து சுத்தி. ஓகே, ஸோ இந்த மூணுத்தையும் எடுத்துட்டு மலையோட அடிப்பகுதிக்கு போயிருக்காரு. ஓகே, எக்ஸாக்டான அந்த தமிழ் வேர்ட்ஸில் நான் ஒழுங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ணலன்னா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிடுங்க, அதான் பெட்டர். ஓகே, ஸோ மலையோட அடிப்பகுதிக்கு போயிட்டு அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஓகே, அந்த ப்ராசஸை, ஓகே, அதாவது பிரேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸோ காலையில் எழுந்த உடனே, ஓகே, அதாவது விடிஞ்ச உடனே வந்து ஒரு சாப்பாடு கட்டிக்கிட்டு அவர் போயிடுவார் லஞ்ச் கட்டிக்கிட்டு. ஸோ ஸ்டார்டிங் காலையில் ஆரம்பிப்பார், அப்புறம் லஞ்ச் பீரியடில், லஞ்ச் டைமில், லாட் லஞ்ச் பீரியட், லஞ்ச் டைமில் வந்து சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் கன்வி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இதுதான் ப்ராசஸ். அவரோட ப்ராசஸ் வந்து ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டே ஆரம்பிச்சது ரெகுலராக ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்த, ஓகே, ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்த திரும்ப பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. நவ் அங்கே சுற்றி இருந்த எல்லாரும், ஓகே, எல்லா கிராமத்தில் இருந்த ஆளுங்க எல்லாரும் இவரை பார்த்து, என்ன டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, நீ ஒத்த ஆளா வந்து உன்னால் என்ன பண்ண முடியும், ஓகே, ஸோ ஒத்தையால உன்னால் என்னதான் பண்ண முடியும், இந்த மலையை நீ அப்படி உடச்சி கிழிச்சிருவியா, உன்னால் என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நெகட்டிவ் சுற்றி எல்லாருமே, நாட் ஓன்லி ஒருத்தர் கூட அவரை சப்போர்ட் பண்ணல, எல்லாருமே வந்து நெகட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும், ஆப்வியஸாக அப்போ உங்களோட சுச்சு நீங்கள் அந்த பொசிஷனில் இருந்தீங்கன்னா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ நான் அவரோட ரியாக்ஷன் சொல்கிறேன், நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அதை சுற்றி இருக்க எல்லாருமே வந்து நெகட்டிவாக சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. அவரோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, ஜென்ரலாக இந்த ஒர்க் பண்ணும்போது, அதாவது இந்த உளி ஹேமர்லாம் வச்சுட்டு அதை உடைக்கும் போது அவரோட தலையில் வந்து ஒரு தலைப்பாவைன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஒன் தலையில் கட்டுறது, ஸோ அந்த தலைப்பாவை கட்டிட்டு தான் வந்து இந்த ஒர்க் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி அவங்க சுற்றி சுற்றி பேசிகிட்டே இருக்கனால அவங்க பேசுகிறதெல்லாம் காதில் விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கீழே இறக்கிட்டார். ஓகே, ஸோ இங்கே கட்டுறதுக்கு பதிலாக ஒன்று கொஞ்சம் கீழே இறக்கி காதையும் சேர்த்து மோதி காதையும் சேர்த்து மூடிட்டார். ஸோ இப்போ ஆப்வியஸாக என்ன ஆயிருக்கு, என்ன தான் அவங்க நெகட்டிவாக பேசினாலும் அவங்க என்ன பேசினாலும் இவர் காதில் விழ போகிறதில்ல. ஏன்னா இவரோட எய்ம் என்ன, அவர் இவரோட தாட் என்ன அப்படின்னா, நான் என்ன நம்பி தான் வந்திருக்கேன், நான் ஒரு வேலையை எடுத்திருக்கேன், அதை என்ன நம்பி அந்த வேலையை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக, ஓகே, ரெகுலராக பேஷண்ட்டாக, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பேஷண்ட்டாக
அந்த வேலையை ரிப்பீட்டடாக ஒரே வேலையை ஆப்வியஸாக சில பேர் சொல்லுவாங்க இந்த வேலையை நான் ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு போர் அடிக்குது பாரு நாலு நாள் பண்ணி போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவர் ஒரே வேலையை ரிப்பீட்டடாக அந்த மலையை உடைக்கிற வேலையை ரிப்பீட்டடாக பேஷண்ட்டாக எப்படி சொல்றது விடாமுயற்சி சொல்லுவாங்க ரைட் பிரிசர்வரன்ஸ் ஓகே ஸோ ரெகுலராக அதே வேலையை திரும்ப 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 பண்ணி இட் டேக்கன் 22 இயர்ஸ் 22 வருஷம் ஆயிருக்கு அந்த வலை அந்த மலையை உடச்சி முடிக்கிறதுக்கு ஓகே ஸோ அதை அந்த பாத்தை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் லைக் அரவுண்ட் 360 ஃபீட் லென்த் ஓகே லென்த் மட்டும் 360 ஃபீட்டு அண்ட் வித் சம்திங் அரவுண்ட் 30 நினைக்கிறேன் 30 or 60 எக்ஸாக்டாக தெரில பட் ஸ்பேஸ் விச் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் பர்சன் டு ட்ராவல் ஸோ முன்னாடி 55 கிலோமீட்டர் சுற்றிட்டு போக வேண்டியிருந்த சுச்சுவேஷனை இப்போ இவர் எவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் 8 கிலோமீட்டர்ஸில் அவங்களால அந்த மலையை கடந்து போக முடியும் அதுவும் ஒரு ப்ராப்பரான பாத்து ஸோ இப்போ ப்ராப்பரான பாத்து இருக்கனால ஆப்வியஸாக அவங்க சைக்கிள் எடுத்துகிட்டு போகலாம் ஆர் எல்ஸ் 2 வீலர்ஸ் இருந்ததுன்னா 2 வீலர்ஸில் போகலாம் ஓகே ஸோ அந்த மலையை உடச்சி அந்த பாத்தை அவர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு ரைட் ஸோ எத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொன்னேன் 22 வருஷம் ஒரே வேலையை திரும்ப திரும்ப செஞ்சு அந்த பாத்தை அவர் ரெடி பண்ணியிருக்காரு அது ரெடி பண்ணதுக்கப்புறமா ஸ்டார்டிங்கில் எல்லாரும் நெகட்டிவாக சொன்னேன் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் நெகட்டிவாக சொன்ன ஆளுங்க தி மவுண்டெயின் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தசரத் மஞ்சியை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ எத்தனை பேர் நெகட்டிவாக சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே வந்து தி மவுண்டெயின் மேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க தலையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ஆப்வியஸாக ரைட் ஏன்னா ஒரு ஒரு வாட் இஸ் தட் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா 55 கிலோமீட்டர் போகணும் பட் இவரோட எஃபர்ட்னால இவரோட ஒன் அண்ட் ஒன்லி எஃபர்ட்னால அதுவும் அவ்வளோ பேஷண்ட்டாக 22 இயர்ஸ் இவர் போட்டிருக்க அந்த விடாமுயற்சினால அவரோட எஃபர்ட்னால அந்த 55 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது 8 கிலோமீட்டர்ஸாக இருக்குது ஸோ இந்த 8 கிலோமீட்டர்ஸை ரெடியூஸ் ஆனால எத்தனையோ பேர் அவங்களால காப்பாற்ற முடியும் சப்போஸ் சடனாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது ஹார்ட் அட்டாக் வருது ஆக்சிடென்ட் ஆகுது ஸோ அவங்கள வில்லேஜ்லேருந்து சிட்டிக்கு கூட்டு போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம்னா 55 கிலோமீட்டர்ஸ் நடக்க வச்சு கூட்டு போயிருந்தா எப்போ அவங்க ரீச் ஆகி அவங்களை எப்படி காப்பாற்றுறது ஆனால் இப்போ எத்தனையோ பேரை அவரோட இந்த ஒரு பர்டிகுலர் ஒர்க்னால காப்பாற்ற போகிறாரு அவர் இருக்கும் போதும் சரி இல்லாத போதும் சரி இது அவர் வந்து எத்தனையோ பேரை காப்பாற்ற போகிறாரு அதுதான் ஃபேக்ட் ஓகே ஸோ இந்த ஒர்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம் இங்கே நிறைய இந்த ஸ்டோரியிலேருந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு கம்ப்ளீட் லைஃப் லெசனே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் ஒன்ஸ் ஆஃப்டர் தட் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இவர் பண்ண இந்த ஒர்க்கை பார்த்துட்டு ஒரு 5 ஏக்கர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் 5 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் கொடுத்துருக்காங்க அந்த லேண்டையும் வந்து இவர் மக்களுக்காக அதாவது அவங்களோட வில்லேஜில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு கொடுத்துட்டார் ஓகே அதுக்கப்புறம் இவர் இறந்ததுக்கப்புறமா 2007 இவர் இறந்ததுக்கப்புறமா அந்த இராணுவ மரியாதைன்னு சொல்லுவாங்க ரைட் ஸோ அதாவது அந்த கன்லாம் வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டு எனக்கு எக்ஸாக்டாக அதை ஒழுங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல பட் ஐ ஹோப் நான் அதை ஒழுங்காக கன்வே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இராணுவ மரியாதையோட அவரோட ஃபைனல் ரிச்சுவல்ஸ் எல்லாமே வந்து நடந்திருக்கு ஓகே ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு மேட்டர் இருக்கு அதை சொல்ல மாதிரிட்டேன் அவரோட பேரில் ஒரு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணாங்க கவர்மெண்ட் ஓகே இது எல்லாமே வந்து ஒரு விதமான பை ப்ராடக்ட் தான் அவர் பண்ண ஒர்க்குக்கான பை ப்ராடக்ட் தான் இது 5 ஏக்கர் நிலம் அப்புறம் அந்த இராணுவ மரியாதை ஸ்டாம்ப் எல்லாமே பை ப்ராடக்ட் தான் பட் அவரோட எய்ம் என்ன அவரோட எய்ம் ரொம்ப கிளியர் அவங்களோட அவரோட ஒய்ஃபை அவரால் காப்பாற்ற முடியல காரணம் ஒரு சரியான பாதை இல்லை ஓகே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறதுக்கு ரைட் அண்ட் இப்போ அந்த பாதையை அவர் கையாலேயே 22 வருஷம் ட்ரை பண்ணி அதை வந்து அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு ஸோ இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க ஆப்வியஸாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முதல்ல ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன் ரைட் அதாவது சுற்றி எல்லாரும் நெகட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் என்ன மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றதும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுலேருந்து நம்ம கற்றுக்க போகிறது என்ன அப்படின்னா யார் என்ன வேணாலும் சொல்லட்டும் நெகட்டிவாக என்ன சொன்னாலும் சரி எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது எனக்கு நான் எடுத்த வேலையில் நம்பிக்கை இருக்குது ஸோ அதை நான் ஒழுங்காக பண்ணுறேன் அதுக்கான எஃபர்ட்டை நான் போடுறேன் நிறைய பேர் வந்து இந்த காம்படிட் எக்ஸாம் பேசிக்காக நம்ம முதல்ல நம்ம இப்போ அகெயின் காம்படிட் எக்ஸாம்க்கு வந்துடுவோம் நிறைய பேர் இந்த காம்படிட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது நான் கேள்விப்பட்ட விஷயம் தான் எஸ்பெஷலி வந்து ரீசன்ட் டைமில் பிகாஸ் ஆஃப் கோவிட் ஓகே பிகாஸ் ஆஃப் கோவிட் நிறைய பேர் எக்ஸாமே வேணாப்பா நான் எதுக்கு எக்ஸாம் எழுதணும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட வேலை வேறு ஏதோ ஒரு வேலை சம்மந்தமே இல்லாத ஒரு வேலையை பார்க்க போயிட்டாங்க ஓகே சரி நான் வந்து நீங்கள் இது வந்து ஒரு பாத் இந்த பாத்தை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க மனசார தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படி நீங்கள் மனசார அதை சூஸ் பண்ணி அந்த எஃபர்ட் நீங்கள் ஸ்டார்டிங்கில் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை ஏன் உங்களால் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதை ஏன் திரும்ப திரும்ப அந்த எஃபர்ட்டை ப்ராப்பராக போட முடியல
அப்படின்ற க்வெஸ்சன் வருது. ஏன் உங்களால் தசரத் மஞ்சி அளவுக்கு எஃபர்ட் போட முடியல? பிகாஸ் சி, சில பேர் சொல்லுவாங்க நான் நிறைய எஃபர்ட் போட்டேன் சார், என்னால் முடியல, இதுக்கு மேலே ஐம் ஜஸ்ட் கிவிங் அப், இதுக்கு மேலே என்னால் முடியாது, நான் போயிட்டு வேறு ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிறேன், ஏதோ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேன், ஏதோ ஒன்று பண்ணுறேன், ரைட். பட் நீங்கள் போட்ட எஃபர்ட்டு இந்த தசரத் மஞ்சி போட்ட எஃபர்ட்டும் ஈக்குவலான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் எப்படி சொல்கிறது, ஐ ஹோப் ஆல்ரெடி நான் என்ன கன்வே பண்ண வரேன் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஸ்டோரியிலேருந்தே புரிஞ்சிட்டு இருக்கும். ஓகே, இது இந்த ஸ்டோரி வந்து ஒரு மூவி போல், லைக் பாலிவுட்டில் ஒரு மூவியாக ரிலீஸ் ஆயிருக்கு, எனக்கு எக்ஸாக்டாக நேம்லாம் தெரியல, பட் நான் அதுக்கப்புறமா சர்ச் பண்ண மவுண்டன் மேன் போட்டாலே யூ வில் கெட் தட் மூவி. ஓகே, மூவி டைம் கிடச்சதுன்னா அந்த மூவி பாருங்கள். பட் அல்டிமேட்டாக நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பாத்தை சூஸ் பண்ணிட்டீங்க ரைட், ஒரு பாத்தை ஆல்ரெடி சூஸ் பண்ணியாச்சு. அஃப்கோர்ஸ் நிறைய தடங்கள் வரதான் செய்யும், நிறைய பேர் நெகட்டிவாக சொல்ல தான் செய்வாங்க. நம்ம சம்டைம்ஸ் ஒரு பாத்து நம்ம போயிட்டு இருக்கும் போது நிறைய அடிப்பட தான் செய்யும். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் இன் அ ப்ராப்பர் பொசிஷன், ஹானஸ்டாக சொல்லணும்னா, அதாவது ஒரு ப்ராப்பரான சேலரி, ஒரு ப்ராப்பரான ஒர்க், எல்லாமே வந்து ஒழுங்காக போயிட்டு இருந்தது. பட் என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன் நம்ம அஃபோர்டபுளாக குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ஆப்வியஸாக இந்த அதை காஸ்ட்டு நம்ம கொடுக்குற காஸ்ட்டுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல அட்மிஷன் வந்தால் அப்படி தான் வந்தால் மட்டும்தான் வந்து ஒரு ப்ராப்பரான ரிட்டர்ன் கிடைக்கும், ப்ராப்பராக நம்மளோட லைஃபை சஸ்டெயின் பண்ண முடியும், அண்ட் ஆப்வியஸாக நம்மளால் ஒழுங்காக ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். பட் இன் பிட்வீன் ஈவன் நவ் ஆல்சோ இந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக இல்லை, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ஒரு பாத்தை சூஸ் பண்ணிட்டேன், எனக்கு நிறைய பாத்து இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு அன் அகாடமிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க, நான் ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஈவன் நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், அன் அகாடமியில் என்னோட பே வந்து பர் ஹார்க்கு 2300. ஓகே, 1 hour நான் கிளாஸ் எடுத்தேன்னா 2300 இனிஷியல் பே, இதுதான் வந்து நம்மளோட இனிஷியலாக எனக்கு வந்து அலாட் பண்ணியிருந்தது. அண்ட் நான் ஜென்ரலாக ஆஃப்லைன் கிளாஸ் எடுக்கும்போதும் அரவுண்ட் 1000 கண்டிப்பாக வாங்கிடுவேன், 1000+ கன்ஃபார்மாக இருக்கும். ஓகே, ஸோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இங்கே ஒரு பாத் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதுக்கான ரீசன் நிறையவே இருக்குது ரைட். அதுக்கான ரீசன் வந்து ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையான காசை என்னால் இதுலேருந்து சம்பாதிக்க முடியும். அட் த சேம் டைம் நம்ம எவ்வளோ கம்மியாக அஃபோர்டபுளாக ஓகே ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க முடியுமோ, அதே சமயம் ஒரு 60,000 ஃபீஸ் வாங்குறதுக்கும் நம்ம ஒரு 20,000 17,000 16,000 வாங்குறோம் அப்படின்னாலும், அந்த 60,000 இருக்கக்கூடிய சேம் கண்டென்ட்டை இந்த 17,000 18,000 கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எய்ம், அந்த எய்மை மைண்டில் வச்சு தான் வந்து நான் இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். ஸோ அந்த டிசிஷனில் நான் சஸ்டெயின் பண்ணோம் ரைட். ஸோ இந்த ஸ்டோரி ஆக்சுவலி வந்து எனக்கு, நான் ஆக்சுவலி இந்த ஸ்டோரி அவங்க அனுப்புறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன், ஓகே ஹானஸ்ட்டாக நான் அக்செப்ட் பண்ணி ஆகணும், நான் யோசிச்சுட்டு இருந்தேன் நம்ம ஒரு வேளை தப்பான டிசிஷன் எடுத்துட்டோமோ அப்படின்ற ஒரு தாட் வந்து மைண்டில் போயிட்டு தான் இருந்தது. இவங்க இதை சென்ட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வந்து இல்லை, நம்ம எடுத்த டிசிஷன் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தாட். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பாத்தை சூஸ் பண்ணிட்டீங்க ரைட், ஒரு பாத்தை சூஸ் பண்ணிட்டீங்க, அஃப்கோர்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாமல் எந்த பாத்துமே இல்லை. பட் நீங்கள் அந்த பாத்தை சூஸ் பண்ணிட்டீங்க, ஒரு டெஸ்டினேஷன் உங்களுக்கு இருக்குது ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா, அந்த டெஸ்டினேஷனை நோக்கி நீங்கள் எஃபர்ட் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஓகே, அஃப்கோர்ஸ் சைடில் வந்து நீங்கள் ஏதாவது சின்னதாக ஒரு ஒர்க் போகிறீங்க, லைக் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகிறதுக்கு ஏதாவது பண்ணுறீங்க, ஃபைன், ஏதாவது சின்னதாக பண்ணுங்கள். பட் டெய்லியும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு எஃபர்ட், உங்களோட ஃபைனல் எய்முக்கான எஃபர்ட்டை டெய்லியும் போட்டுக்கிட்டே இருங்க. ஸோ எப்பயுமே ஒரு தாட் மைண்டில் வச்சுக்கோங்க, இது வந்து ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள் தான். எப்போல்லாம் வந்து உங்களுக்கு கிவ் அப் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ, எப்போல்லாம் அட போடா இவ்வளோதான்டா எஃபர்ட்டு, நம்ம இவ்வளோ போட்டாச்சு, இதுக்கு மேலே நம்மளால் முடியாது அப்படின்னு தோணுதோ, ஒரு 5 minutes டைம் எடுத்துகிட்டு யோசிச்சு பாருங்கள், நீங்கள் போட்டிருக்க எஃபர்ட்டும் தசரத் மஞ்சி போட்டிருக்க எஃபர்ட்டும் சேமா? ஜஸ்ட் ஒரு 5 minutes எடுத்து யோசிச்சு பாருங்கள், நீங்கள் போட்ட எஃபர்ட்டும் அவர் போட்டிருக்க எஃபர்ட்டும் சேமா? அவர் அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டாச்சா? பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இல்லை, ஓகே ஹீ இஸ் நாட் தேர், ஹீ இஸ் டெட். பட் அட் த சேம் டைம் அவர் பண்ண ஒரு விஷயத்தினால அந்த கம்ப்ளீட் சரௌண்டிங் 60 கிராமமும் இட்ஸ் கெட்டிங் பெனிஃபிட்டட். ஸோ ஆப்வியஸாக அவரோட அந்த 22 years ஆஃப் எஃபர்ட் அவருக்கு பலன் கொடுத்துருக்கு, அவர் இறந்ததுக்கு அப்புறமாவும் பலன் கொடுத்துருக்கு. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன், முதல்ல நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க பாத்தோட பர்பஸையும் அது அந்த பாத்தில் நம்ம போகிறனால என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் டிசைட் பண்ணுறங்க. மேபி நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க, நிறைய பேர் வந்து என்னோட பெரியவங்களாக கூட இருக்கலாம், ஓகே தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. ஏன்னா நீங்கள் மேபி சில பேர் வந்து நிறைய பேர் சின்ன பசங்களாக இருப்பீங்க, தெர் இஸ் அ சான்ஸ் பிகாஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி ஃபஸ்ட் 1 year பாஸ்ட் அவுட் அந்த மாதிரி, பட் சில பேர் பெரியவங்களாகவும் இருக்கலாம். ஓகே, பட் இந்த ஸ்டோரி அப்படின்றது ஒரு காமனான ஸ்டோரி தான் ரைட். ஸோ அந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்றது தான் நான் வந்து
சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இஃப் யூ ஆர் இஃப் யூ ஏபிள் டு டைஜஸ்ட் திஸ் அண்ட் இஃப் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் தென் ஐ எம் டேம் ஷுர் தட் யூ வோன்ட் கிவ் அப் எவர். ஓகே, இதுக்கப்புறமா இந்த ஸ்டோரி நீங்கள் கேட்டதுக்கப்புறமா நீங்கள் கிவ் அப் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்தாலும் கிவ் அப் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது ஹெல்ப் பண்ணியிருந்தது அப்படின்னா மற்ற ஹாஸ்பிடன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது ஸ்டோரிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஏன்னா இட் திஸ் இஸ் சம்திங் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான் எடுத்த டிசிஷன் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் எடுத்த டிசிஷன் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண தசரத் மஞ்சி. ஓகே, அவரோட அந்த ஸ்டோரி வந்து மற்ற எல்லாருக்குமே போய் சேரணும். அட்லீஸ்ட் இப்போ ஒரு இதில் வந்து ஒரு 100 வியூ வருது அப்படின்னா அந்த 100 வியூவில் ஒரு 10 பேர் வந்து அட்லீஸ்ட் அவரோட ஸ்டோரியிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி இஃப் யூ கண்டினியூ யுவர் ஒர்க் ப்ராப்பர்லி, என்ன பாத் சூஸ் பண்ணுவீங்களோ அந்த பாத்தை நீங்கள் ப்ராப்பராக, நான் வந்து ஒரே பாத்தை நான் சூஸ் பண்ணி இதே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. ப்ராக்டிக்கலாக யோசிச்சு உங்களோட பாத்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. பட் கம்ப்ளீட்டாக நான் சில பேர் வந்து சில பேர் கூட பேசினேன். ஓகே, ஸோ அவங்களோட இன்புட்ஸ் வந்து சொல்கிறேன். கம்ப்ளீட்டாக அவங்களோட பாத்தை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. லைக் இன்ஜினியரிங்கை விட்டுட்டு அவங்க ஏதோ போயிட்டு பேங்க்ல கைண்ட் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் போடுறது. ஓகே, ஸோ அந்த மாதிரியான சம் ஒர்க். ஓகே, ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்லி இர்ரெலவெண்டான ஒரு ஒர்க் ஃபைன், ஆஸ் ஆஃப் நோ ஃபினான்ஷியலாக நீங்கள் பண்ணுறீங்க, அக்செப்டட். பட் அது பண்ணிட்டு இருக்கும் போதே பேரலாக ட்ரை பண்ணுங்க, உங்களோட எஃபர்ட்டை மட்டும் விட்டுறாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும் பேரலாக உங்களோட எஃபர்ட்டை விட்டுறாதீங்க அப்படின்றது மட்டும்தான் என்னோட வாட் இஸ் தட் என்னோட கைண்ட் ரெக்வெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தட்ஸ் இட், தேங்க்யூ.